ஹாய் ஹலோ வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு கொட்டுமுரசே. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது டை லெதர் கிராஃப்ட் வீடியோஸோட செகண்ட் போஸ்ட். ஃபர்ஸ்ட் அப்லோடான பேசிக் டூல்ஸ் வீடியோ யாராவது பார்க்காம மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ஸ் இருக்கு, போய் செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல சூயட் லெதர் வச்சு ஜாப்பனீஸ் நாட் பேக், அதாவது ஒரு குட்டி ஹேண்ட்பேக் எப்படி செய்ய போறதுங்கிறத பார்க்க போறோம். விதவுட் வேஸ்டிங் டைம் வீடியோக்குள்ள போகலாம். பேக் செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாம கத்துக்க வேண்டியது ப்ராசஸ். லெதர் பேக் சின்னதா இருந்தாலும் சரி, பெருசா இருந்தாலும் சரி, நம்ம செய்ய போற ப்ராசஸ் சேம் தாங்க. நம்ம இதுல முக்கியமா கவனிக்க வேண்டிய 5 ஸ்டெப்ஸ். ஃபர்ஸ்ட், பேட்டர்ன் ரெடி பண்றது. அது பேப்பர்லயோ இல்ல ஏதோ ஒரு மெட்டீரியல்ல நீங்க வந்து புரோட்டோடைப் ரெடி பண்ணணும். ரெடி பண்ண புரோட்டோடைப்க்கு ஏத்த மாதிரி லெதரை கட் பண்ணணும். தென் க்ளூ பண்ணணும். ஒட்டினதுக்கு அப்புறவு பஞ்ச் பண்ணணும். பஞ்ச் பண்ணதுக்கு அப்புறவு அந்த ஹோல்ல ஸ்டிச் பண்ணணும். அவ்வளோதாங்க. இந்த 5 ஸ்டெப்பை கிளியரா ஃபாலோ பண்ணோம்னா நம்ம ஆசை பண்ற மாதிரி பேகை நம்ம ரெடி பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், பேட்டர்ன் ரெடி பண்றது. பேட்டர்ன் ரெடி பண்றதுக்கு நமக்கு மெஷர்மெண்ட் ரொம்ப முக்கியம். நான் ஒரு மொபைல் ஃபோனும் கொஞ்சம் கேஷும் வைக்கிற மாதிரி குட்டியா ஒரு ஹேண்ட்பேக் தான் ரெடி பண்ண போறேன். ஸோ என்னோட பேக்கோட ஹைட் 44 சென்டிமீட்டர் அண்ட் பேக்கோட டயமீட்டர் அண்ட் அந்த ஹேண்டிலோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் இங்கே நோட் பண்ணியிருக்கிற மாதிரி ஒரு நியூஸ் பேப்பரில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் இதே மெஷர்மெண்ட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு கொஞ்சம் பெரிய ஹேண்ட்பேக் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த ரேஷியோவை வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி மெஷர்மெண்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ மெஷர் பண்ணி நியூஸ் பேப்பரோட கட்டிங் இப்படி தான் இருக்கும். இதுதான் நம்ம பேக்கோட ப்ரோட்டோடைப். பேக்கோட பாட்டமில் இருக்கிற சின்ன வீக்கட் நான் ஒரு டிசைன் பெர்ஸ்பெக்டிவ்காக போட்டேன். உங்களுக்கு வேணா போட்டுக்கலாம், இல்லை நீங்கள் ரவுண்ட் ஷேப்பை மெயின்டைன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு, இந்த பேட்டர்ன் பேப்பரை அப்படியே லெதரில் பிளேஸ் பண்ணி லெதரை அந்த ஷேப்புக்கே கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுதான் இப்போ நம்ம பார்க்குறோம். எடுத்ததுக்கு அப்புறம் அதோட கார்னர்ல எல்லாம் ग्लू போட்டு லைட்டா பிரஸ் பண்ணி விடுங்க. ग्लू நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பஞ்ச் பண்ண ஆரம்பிக்கணும். பஞ்ச் பண்ணுறதுக்கு நான் பேசிக் டூல்ஸ் வீடியோஸ்லேயே பஞ்சிங் டூல்ஸ் கொடுத்துருந்தேன். அந்த பஞ்சிங் டூல்ஸை லெதர் மேலே பிளேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சுத்தியலால் மேலே அடிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஹோல் விழும். பட் அதில் கொஞ்சம் சவுண்டு வரும். நான் யூஸ் பண்ணுறது வந்து சைலண்ட் பஞ்ச் பிளேயர். இதுக்கு வந்து சவுண்ட் வராது. அண்ட் நம்ம பண்ணுறது சூயட் லெதர் வித் வெரி ஸ்மால் ஹேண்ட்பேக் அப்படிங்கிறதுனால இது வச்சே ஹோல் போட்டுக்கலாம். ஸோ நான் இங்கே மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் இல்லையா, இந்த பேக்கோட கார்னர்ஸ் எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து க்ளூ போட்டு ஒட்டியிருக்கோம். ஸோ அந்த கார்னர் எல்லாத்துலேயுமே நம்ம பஞ்ச் பண்ணிக்க போகிறோம். முடிச்சதுக்கப்புறவு நெக்ஸ்ட் ஸ்டிச்சிங். ஸ்டிச்சிங்க்கு நமக்கு வேக்ஸ் த்ரெட் அண்ட் 2 நீடில்ஸ் வேணும். நம்ம இன்னைக்கு ஃபாலோ பண்ண போகிற டெக்னிக் வந்து சேடில் ஸ்டிச். ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி நூலை எப்படி நீடிலில் நாட் போடணுங்கிறத நம்ம படிக்கணும். வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு நூலை நீடிலுக்குள்ளே விட்டு தென் ஊசியோட ஷார்ப்பான எஜ்ஜினால் நூலுக்குள்ளே விட்டு எடுத்து இழுத்திங்கன்னா ஒரு நாட் ஃபார்ம் ஆகும். இந்த நாட் போதும். இதே மாதிரி 2 ஊசியிலையும் நாட் போட்டுக்கணும். நாட் டைட்டாக இருந்துச்சுனா தான் நம்ம ஸ்டிச்சிங் ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம எந்த போர்ஷன் தைக்கிறோமோ, இப்போ ஹேண்டில் போர்ஷன்னா அதுக்கேற்ற மாதிரி அளவான நூல், இல்லை இப்போ வந்து பாட்டம் ஆஃப் த பேக் தைக்கிறோன்னா அதுக்கேற்ற மாதிரி அளவான நூல், நூலை எடுத்துகிட்டு, ஏன்னா நீங்கள் நிறைய நூல் எடுத்திங்கன்னா அது தேவையில்லாமல் சிக்கு விழும் இல்லையா. ஸோ அளவான நூலை எடுத்துகிட்டு 2 பக்கம் ஊசியிலையும் நாட் போட்டு முடித்ததுக்கு அப்புறவு
எந்த போர்ஷனை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதோட ஃபஸ்ட்டு ஹோலில் போட்டு ஒரு ரெண்டு நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டதுக்கு அப்புறவு உங்களோட ஃபஸ்ட்டு ஹோலில் நீடிலை விட்டுட்டு ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடு விட்டு இழுத்துட்டு தென் ஆப்போசிட் சைடில் இருக்கிற நீடிலை அதே ஹோலில் விட்டு இந்த பக்கம் இழுக்கணும். தென் நம்ம செகண்ட் ஹோலுக்கு மூவ் பண்ணுறோம். இதே மாதிரி எல்லா ஹோல்லையும் கண்டினியூஸாக நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு அழகான சேடில் ஸ்டிச் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுங்க. ஸோ நம்ம பேக்கில் எங்கே எந்தெந்த போர்ஷன்லலாம் பஞ்ச் பண்ணியிருந்தோமோ அந்த எல்லா போர்ஷன்லையும் நம்ம ஸ்டிச் பண்ணி முடிக்கணும். வாங்க ஸ்டிச் பண்ணிடலாம். பேகு பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கேருந்து நம்ம ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இது பாட்டம் ஆஃப் த பேக், தென் வந்துட்டு இந்த ஹேண்டில் ஸ்டிச், இது ஹேண்டில் ஸ்டிச். இந்த பக்கம் நான் சும்மா டிசைனுக்காக ட்ரை பண்ணேன். நீங்கள் இப்படி சேர்த்து தைச்சிடாதீங்க, அப்புறம் உங்களால் பேகை தூக்க முடியாது. நீங்கள் ஏதாவது டிசைனுக்கு ட்ரை பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஹோல் ஹேண்டில் இருக்கிற ஹோல் இருக்கிற மாதிரி தான் நம்ம வந்து ஸ்டிச் போடணும். ஸோ இப்போ இந்த பேகை வந்து நான் உள்டா எடுத்து காமிச்சிடறேன். ஸோ நம்ம ரெடி பண்ண பேக் வரப்போகுது. ஸோ எஸ் நம்ம ப்ரோட்டோடைப் காமிச்ச மாதிரியே ஒரு நாட் பேக் பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது இந்த ஹேண்டில் எடுத்து இந்த சின்ன நோட்குள்ளே விட்டு லாக் பண்ணிங்கன்னா நம்மளோட ஜப்பனீஸ் நோட் பேக் ரெடி. ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி டைக்ராஃப்ட் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கொடுத்துருக்குற ப்ராசஸை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்களும் ஒரு க்யூட்டான பேக் செய்யலாம். அகெயின் உங்களுக்கு லெதர் ப்ராடக்ட்ஸோ அதுக்கான குட்ஸோ தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டை ரீச் பண்ணுங்கள். கம்மி விலையில் ப்ராடக்ட்ஸை வாங்குங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான லெதர் டைக்ராஃப்ட்ஸ் வீடியோவோட உங்கள் எல்லோரையும் சந்திக்கிற வரைக்கும் டாடா, பை பை.